அப்படியா? சரி சார். சார் நாயகிட்ட சொல்லிடுங்க சார். என்னையா என் குழந்தையாம என்ன பண்ணானே தெரியல சார். சீக்கிரம் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க சார். என்னது குழந்தையா? யோ மாடு மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு என்ன ஓட்டம் ஓடுறா குழந்தையா? என் பொண்ணு ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு சார். அவன் தான் சார் என் பொண்ணு. சாப்பிடும் போது சும்மா நொய் நொய்னு தொல்லை பண்ணிட்டு சுமாரியா? யோ ஊடகத்தில் இல்லாத பொண்ணை பார்த்துட்டான் உடையா செட்டு தொலைட்டான் சார். யோ எதுக்கா சாப்பிடும் போது தொல்லை பண்ணிருக்க? ஃபீல் பண்ணாதியா பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் சார். ஒரு அரசாங்க அதிகாரியா இருந்துட்டு இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே சார். பொறுப்பை பத்தி நீ பேசுறியா? பாரியா நம்ம பொறுப்பு இல்லாம இருக்கிறமா? யோ நீ பொறுப்பு இல்லாம இருந்ததுனாலதான் உன் பொண்ணு ஒருத்தனை இழுத்து ஓடி போயிட்டா. யோ வயசு பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல ரோட்ல போற வரவங்க எல்லாம் கூட்டு வந்து மாமா மச்சான் உறவு கொண்டாடுறது, அதுங்க ஓடி போச்சு வந்து எங்க உயிரை வாங்குறது? சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க. டேய் என்னடா மரியாதை பேசுறது? உன்ன பத்தா ஒழுங்கா கண்டிச்சு வளர்க்கணும், அதை விட்டு இப்படி கண்டபடி ஊருமே விடுறது, என் கூட ஓடி போச்சுனா வந்து எங்க உயிரை வாங்குறது? நான் என் பொண்ணு ஒழுக்கமா தான் சார் வளர்த்தேன். அந்த பையன் தான் சரி பொண்ணோட மனசு கெடுத்து தூக்கிட்டு போயிட்டான். போயா? யோ உன் பொண்ணு அன்னைக்கு ஓடின ஓட்டத்துக்கு அவதாய அவனை இழுத்துட்டு ஓடிருப்பா. இங்க பா, மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், காமம் 90 நாள், எப்படியும் அவன் வயித்துல லோடோட திரும்பவும் உன் வீட்டுக்கு வருவா. அது வரைக்கும் உன் வீட்டுல வேற வேலை இருந்தா போய் பாரு. என் பொண்ணை கண்டுபிடிச்சு தர முடியல முடியும் சொல்லிட்டு போங்க. என் பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க சார். யோ இவனுக்கு ரெண்டு பத்தி கண்டுபிடிச்சு வெளியே தெரியா? நிறுத்துங்க சார், வாங்க மாப்பிள்ள. நீங்களா சொல்லுங்க பெரியவரே, இல்லைன்னா விளக்கமா ஒரு மனையிலே கொடுத்துட்டு போங்க சார். அவனை நான் பஸ்ல தான் பார்த்தேன், அனாதன் சொன்னான், அதனால தான் அவனை நான் வீட்டுக்கு கூட்டு போனேன். ஆனா அவன் எப்படியோ நம்பிக்கை துரோகம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இந்தாங்க சார் வேணும். என்னையா இது? கிராமத்தான் வெள்ளந்தியா இருக்கிறது சரி, அதுக்காக ஏமாலியாவா இருக்கிறது? எவனோ வந்தானா 6 மாசம் வீட்டுல வச்சிருந்தாங்களாம். ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்யா, சும்மா பேருக்கு மட்டும் விசாரிச்சுட்டு உங்க பொண்ணு கிடைச்சா சொல்லி அனுப்புறோம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கய்யா. எந்த ஸ்டேஷன்யா? அபிராம அப்புறம் என்கொயரி பண்ணியா? பண்ணிட்டு தான் சார் இருக்கான், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான் சார். குட் மார்னிங் சார். பாலுங்கிறத்திடம் ஒரு ஸ்கூல் பண்ண கிராமத்துல இருந்து கடத்திட்டு வந்ததா கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்திருக்கா? ஆமா சார் வந்தது சார். அது சம்பந்தமா என்ன ஆக்சன் எடுத்திருக்கீங்க சார்? வாளோட வீட்டுல விசாரிச்சோம், ஆமா அங்க வரலையா, மத்த இடத்துல தேடிட்டு இருக்கோம் சார். இத பாருங்க, மற்ற ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த பையனோட போட்டோவையும் அந்த பொண்ணோட போட்டோயும் அனுப்பிச்சு உடனே விசாரிக்க சொல்லுங்க. ஓகே சார், உடனே ஃபேக்ஸ் அனுப்பிச்சிடறோம். யோ இது ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு விஷயம், கடத்திட்டு வந்திருக்கிறவன் பெரிய அக்யூஸ்டு, அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும். என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துல அந்த பொண்ணை கண்டுபிடிக்க வழியை பாருங்க. ஓகே சார். கடைசி உங்களை தேச சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம், உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, தைரியமா போங்க. வீட்டுக்கு வந்தான் என் மூத்த பையன் திட்டி வெளியே அனுப்பிச்சிட்டான் சார். ஆனா அதுக்கப்புறம் எங்க போனா என்ன ஆனாலும் எனக்கு தெரியாதுங்க சார். நான் நம்ப மாட்டேன், அவன் எங்க இருக்கிறான்னு உனக்கு நல்லாவே தெரியும். யோ இவ்வளவு பிடிச்சி ஜீப்ல ஏத்துங்க, ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வெளியே சார்? என்ன சார் இது, வீட்டுல யாரும் ஆம்பளைங்களா நேரத்துல விசாரணைன்ற பேர்ல பொம்பளை கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணிட்டீங்களா சார் நீங்க? வாடா குடும்பமே கூட்டு களவாணி தனம் பண்றீங்களா சார்? களவாணி தனம் பண்றாலும் நாங்க இல்ல சார். அம்மா நான் சேகர் பேசுறேமா. அவன் தான் பேசுறான், பேசு. ஐயோ பேசு. சொல்லுடா எங்க இருக்கான்னு கேளு. கேளு கேளு. எங்கடா இருக்க? ஃப்ரெண்டுங்க கூட தான் இருக்கேன். அந்த பொண்ணு கூட இருக்கான்னு கேளு. அந்த பொண்ணு கூட தானே பா இருக்கு? ஆமா என் கூட தான் இருக்கா. ஏமா உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு, இது உடம்பு சரியில்லையா? எங்களை பத்தி கவலைப்படாதீங்கம்மா, நல்லா இருக்குமா. ஹலோ ஹலோ
இவனை ஜீப்ல ஏத்துங்க சார். அதான் உடனே வீட்டு விட்டு எடுத்துட்டேன் சார். அவன் எங்க இருக்கான் எனக்கு மிஸ் ஆகிட்டு அவன் எங்க இருந்தாலும் வரணும் சார். விடுங்க சார். யாருமா கடையில சொல்லுங்க சார். இந்த பையனையும் பொண்ணு பாத்துருக்கியா? பாக்கல சார். இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல தான் போன் வந்துச்சு. எனக்கு தெரியாது சார். யாராவது வந்து போன் பண்ணங்களா? நான் சரியா கவனிக்கல, யாருன்னு தெரியல. பாக்கல சார். இந்த பையனையும் பொண்ணு பார்த்தா உடனே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க சார். யோ சார், போட்டோல இருக்க பையனையும் பொண்ணு பாத்துருக்கியா? பாக்கல சார். இந்த நம்பர்ல தான் கால் வந்துச்சு. ஒரு பையன் பொண்ணோட போலீஸ் விளையாட்ட போச்சா? எத்தனையோ தடவை அவன் தப்பிச்சிருக்கலாம்டா. இந்த தடவை அவன் மாட்டோம். நான் யாருன்னு காட்டுறேன். வாங்கண்ணே. அம்மா சேகரன், பொண்ணு தேடி வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்துச்சுடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா அப்படிலாம் எதுவும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. போலீஸ்காரங்க வேற மாதிரி ஸ்கெட்ச் போடுறானுடா. பிரச்சனை வேற பெருசா வர மாதிரி தெரியுது. அதனாலதான் நான் சொல்றேன் அண்ணே, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. டேய், இப்படி சின்ன வயசுல இருந்து பெரியவங்க சொல்ற பேச்ச கேட்காதனாலதான் இப்படி கெட்டு சீரஞ்சி போய் வந்து நிக்கிற. இப்ப வச்சு நான் சொல்ற பேச்ச கேளுடா. நீ தங்கிக்கிறதுக்கு பாம்பேல இருக்கிற என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன். இந்த பொண்ணை கூப்பிட்டு அங்க போய் சேரு, அவன் பாத்துக்குவான். நான் என்ன கொலைய பண்ணிட்டேன் பயந்து உருட்டு வர்றதுக்கு? என் மேல இருக்கிறதெல்லாம் சாதாரண திருட்டு கேஸ் தானே. உள்ள போனா 3 மாசத்துலயே 6 மாசத்துலயே வெளியே வந்துட போறேன். திருட்டு கேஸ் மட்டும் இல்ல, பொண்ணு கடத்தின கேஸும் மேல சேர்ந்துருக்குது. விதண்டாவாதம் பேசாத நான் சொல்றத கேளுடா. நாளைக்கு காலையில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம். கல்யாணம் முடிஞ்சு சென்ட்ரல் ஸ்டேஷனில் நான் ட்ரெயின் ஏற்றி விட்டுறேன். நீ பாம்பே போய் இறங்கினதும் என் ஃப்ரெண்டு வந்து உன்னை கூப்பிட்டு போயிடுவான்டா. சரிண்ணே, நீங்கள் சொல்கிறதுனால போகிறேன். நாளைக்கு கோயிலில் பார்க்கலாம், வரண்டா. டேய் சேகர், அண்ணனுக்கு உன் மேலே ரொம்ப பாசண்டா. அவன் சொல்கிறபடி கேளுடா. நீ யாரு சொல்லுமா? சரிங்க, வரேன்டா. டேய் மச்சான், அவங்க சொல்றது தானே சரி. இன்னையோட பிரச்சனை தீரப்போகுது. சரி பத்திரமா இருங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டாரோ. எங்கடா போறீங்க? எல்லாம் கல்யாணத்துக்கு கிஃப்ட் அவங்க தான் மாப்பிள. அஞ்சலி, உன் மடியில படுத்துக்கிட்டுமா? வா. நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மாவுக்கு நிம்மதியே இல்லை. என்னால் அவங்க எப்பவுமே தொல்லை தான். இருந்தாலும் அவங்க என்னை வெறுத்து ஒதுக்குனதே இல்லை. அதுதானடா அம்மா. நான் வளர்ந்ததுலேருந்து எவ்வளவோ திருடி எப்படி எப்படிலாமோ செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பணத்துலேருந்து எங்கள் அம்மாவுக்கு நான் 1 ரூபா கூட கொடுத்ததில்லை. எனக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ, அவங்க கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு சேர்த்து வச்சுருந்த பணத்தை கூட வாங்கிட்டு வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன். ஃபீல் பண்ணாதடா, இனிமேல் நம்ம நல்லா இருப்போம். அஞ்சலி, இனிமேல் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். இப்போதான் நீ தப்பு பண்ணுற சேகர். எப்பவும் யாருக்காகவும் உன்னை நீ மாதிக்காத. ஏன் எனக்காக கூட எப்பவும் நீ நீயாவே இருக்கணும் சேகர். எனக்கு உன்கிட்ட பிடிச்சது இந்த தில்லு தாண்டா. இந்த சூழ்நிலையிலையும் எதுக்குமே நீ பயப்படக்கூடாது. நீ செய்யறது தப்புன்னு எப்போ உனக்கே தெரியுதோ அப்போ நீ ஒன்று மாத்திக்கோ சேகர். அது எனக்கு போதும். நல்லா படிச்சு கிரண்பேடி மாதிரி பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைச்சேன். கடைசியில் ஒரு திருடனுக்கு பொண்டாட்டி ஆக போறேன். நான் இனிமேல் போலீஸ் ஆக முடியாது. நான் உன்னை படிக்க வச்சு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டா எல்லாரும் என்ன போலீஸோட புரிசனும் கூப்பிடுவாங்க. அப்புறம் இந்த திருடங்கிற பேர்லாம் மறந்துடும்ல. எப்போ நீ திருடன்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் என் லட்சியத்தை மாற்றிக்கிட்டேன் சேகர். ஏன்னா ஒரே குடும்பத்தில் எப்படி திருடனும் போலீஸும் குடும்பம் நடத்துறது? ஆமாம், உன் லட்சியம் தான் என்ன? எனக்கா? எனக்கு
எனக்கு உன் அம்மா வைக்கிறது தான். புருக்கி, இதெல்லாம் ஒரு லட்சியமாடா? என்ன அடிக்க வர? உன்ன லட்சியம் தான் கேட்ட. என் லட்சியம் என்ன? அதான் சொன்னேன். இந்த பக்கம் வா. இந்த பக்கம் வந்துடா. பிரதே, உட்கார். லட்சியத்தை பாரு. உன் என்ன பண்றேன் பாருடி. என்ன பண்ண போற?